அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. வாராகி அம்மன் பக்தர்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவணி மாதத்திற்குண்டான வளர்பிறை பஞ்சமி எந்த நாளில் வருது, திதி நேரம் எப்போ தொடங்கி எப்போ முடியுது, எந்த மாதிரி வழிபாடு செஞ்சால் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும், செல்வ செழிப்பு அதிகரிக்கும் என்பது குறித்து தான் சொல்ல போகிறேன். மாதத்தில் ரெண்டு முறை வந்து இந்த பஞ்சமி திதி வரும். வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி அப்படின்னுட்டு நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு என்னென்ன வெள்ளம் வேண்டுமோ அதையெல்லாம் வளர்பிறை பஞ்சமி என்று வேண்டும் அப்படின்னு சொல்லி வாராகி அன்னையிடம் முறையிட்டு பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத இந்த கடன், நோய், எதிரி தொல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேய்பிறை பஞ்சமி நாளில் தீரணும், தேயணும் அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்யணும். இப்போ வரப்போகிறது பார்த்திங்கன்னா நமக்கு ஆவணி மாதத்திற்குண்டான வளர்பிறை பஞ்சமி. இது எந்த நாளில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி மதியம் 3:39 அப்படிங்கும்போது வந்து தொடங்குது. இது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நாளில் வருது. எப்போ திதி முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:15 அப்படிங்கும்போது முடியுது. இப்போ நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான குழப்பங்களும் சந்தேகங்களும் இந்த நேரத்துக்கு வந்திருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ செப்டம்பர் 7 சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி வந்து இருக்குது. அப்போ விநாயகர் சதுர்த்தியும் பஞ்சமியும் ஒரே நாள்லேயே வழிபாடு செய்யணுமா, என்ன இப்படி குழப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. இப்போ நான் வந்து தெளிவாக சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விநாயகர் சதுர்த்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து காலை நேரம் வழிபாடு செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு, சரிங்களா? அதனால் விநாயகர் சதுர்த்தி நீங்கள் காலை நேரத்தில் வழிபாடு செஞ்சுக்கோங்க. ஆனால் நம்முடைய வாராகி அன்னைக்கு உகந்த நேரம் என்ன? மாலை நேரம், அதாவது சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு. அப்போ மாலை 6 மணியிலிருந்து 10:00 இடையே உள்ள நேரத்தில் நம்ம வாராகி அன்னை வழிபாடு வந்து செய்யலாம். இப்போ நீங்கள் சனிக்கிழமை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஏன்னா 3:39 நமக்கு தொடங்கிடுது இல்லையா? அப்போ நீங்கள் 6:00 இரவு 10:00 தாராளமாக வந்து வழிபாடு செய்யலாம். இப்போ நீங்கள் சனிக்கிழமை வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம். அதாவது 4 to 6 அப்படிங்கிற நேரத்தில் வந்துட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:00 மேலே உங்களால் பஞ்சமி வழிபாடு வந்து செய்ய முடியாது. ஏன்னா சஷ்டி திதி வந்து தொடங்கிடுது. இப்போ வந்து கரெக்டாக நான் பஞ்சமி திதியை தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி சனிக்கிழமையாக இருந்தால் மாலை வேளையிலையும், ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துலையும் வழிபாடு செஞ்சுக்கோங்க. சனிக்கிழமை வழிபாடு செய்யும்போது இன்னொரு சிறப்பும் வந்து இருக்குதுங்க. இதை வந்து நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் வந்து சொல்கிறேன். சரி, இந்த 2 நாளில் எந்த நாளில் வழிபாடு செஞ்சீங்கன்னாலும் உங்கள் வீட்டில் வாராகி அம்மனுடைய திருவுருவ சிலை இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து 5 பொருட்களால் நீங்கள் அபிஷேகம் வந்து செய்யுங்க. பால், தேன், பன்னீர், குங்குமம், மஞ்சள் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பொருட்களை பயன்படுத்தி அபிஷேகம் வந்து செய்யலாம். திருமஞ்சனம் கொண்டு அபிஷேகம் செய்வதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல் சந்தனம் அபிஷேகம் செய்வதும் ரொம்ப ரொம்ப விசேஷம். நீங்கள் அந்த மாதிரி கூட வந்து பண்ணலாம். இவை தவிர நீங்கள் கற்கண்ட அபிஷேகம், மாதுள முத்துக்களால் அபிஷேகம் இந்த மாதிரியும் செய்யறது நல்லது. அதுவும் இப்போ இந்த சனிக்கிழமை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், தோஷங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே தீரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா பொதுவாகவே வாராகி அம்மன் வழிபாடு செஞ்சால் சனி பகவானுடைய தாக்கத்திலேருந்து முழுமையுமே விடுபடலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய சேனல்லே நிறைய பதிவுகள் வந்து கொடுத்துருக்கேன். தனி ஒரு பதிவாகவும் கொடுத்துருக்கேன், சனிக்கிழமை நாளில் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்ட்டு. அதாவது அது எதற்கு நிகரானதுன்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் எனக்கு வந்து வாழ்க்கையே இல்லை, எல்லாமே முடிஞ்சிடுச்சு, நான் இப்போ 0 அப்படின்னு இருக்கிறீங்க பாருங்கள். அந்த மாதிரி நிலமையில் இருக்கிறவங்க கூட சனிக்கிழமை நாளில் வழிபாடு செஞ்சீங்கன்னா இழந்த உங்களுடைய சொத்து, பணம், பதவி எல்லாமே திரும்ப உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களை விட்டு கைவிட்டு போன எல்லாமே வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே சனிக்கிழமை நமக்கு பஞ்சமியாக வந்திருக்கு அப்படிங்கும்போது கேட்கவா வேணும், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்பேற்பட்டதாக இருக்கும்னு நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க.
சரி, இப்போ வந்து அபிஷேகமெல்லாம் பண்ணிவிடுங்க. அதன் பிறகு சிவப்பு நிற பூக்களால் அம்மனுக்கு எப்பவும் போல் வந்து நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கோங்க. இட்லி பூ, செம்பருத்தி பூ, செவ்வரளி பூ இதெல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு வந்து நீல நிறத்தில் இருக்கக்கூடிய சங்கு பூ கிடச்சிச்சு அப்படிங்கும்போது சனிக்கிழமை நாளில் அதை வந்து நீங்கள் அன்னைக்கு வந்து சூட்டுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் கருந்துளசி இருக்குது அப்படிங்கும்போது, அதாவது விஷ்ணு துளசின்னு சொல்லும் இல்லையா, அது கிடச்சிச்சு அப்படின்னாலும் நீங்கள் மறக்காமல் வந்து இப்போ வெயிங்க, அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து படம் வச்சுருக்கிறவங்களும் படத்தை வந்து தூய்மைப்படுத்தி அஞ்சுங்கறி எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் விட்டுட்டு இதே போன்ற ஒரு பூக்களால் நீங்கள் அலங்காரம் வந்து செஞ்சுக்கோங்க. எங்ககிட்ட படமும் இல்லை சிலையும் இல்லை, ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த பஞ்சமி வழிபாடு செய்யணும்னு விருப்பமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற சகோதரிகள் புதுசாக வந்து ஒரு மண் அகல் விளக்கு வந்து வாங்கிக்கோங்க. அது ஐந்து முகம் கொண்ட அகல் விளக்காக இருக்கிறது சிறப்பு, இல்லைன்னா ஒரு முகம் கொண்ட அகல் விளக்காவது நீங்கள் வந்து புதுசாக வாங்கிக்கோங்க. அதை வந்து நீங்கள் வாராகியம்மன் வழிபாட்டை தவிர வேறு எந்த கடவுள் வழிபாடு பயன்படுத்தக்கூடாது. இப்போ ஒவ்வொரு முறை வரக்கூடிய இந்த பஞ்சமி திதியில் நீங்கள் அந்த விளக்கை வந்து சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் விட்டு திரி போட்டு வாராகி அம்மனாக நினச்சி வழிபாடு வந்து செய்யலாம். பஞ்சமி திதி முடிஞ்சதையுமே நீங்கள் அதை வந்து எடுத்து வச்சுட்டு திரும்பவும் அடுத்த முறை வந்து எடுத்துக்கலாம். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் வாராகி அம்மன் வழிபாடு செய்யணும்னு விரும்புகிறீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க தினந்தோறுமே நீங்கள் ஏற்றக்கூடிய விளக்கோடு சேர்த்து இந்த விளக்கையும் வந்து நீங்கள் ஏற்றி வைங்க, நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வாராகி அம்மன் பார்த்தீங்கன்னா அந்த தீபச்சூடரில் உங்களுக்கு வந்து நல்லா வந்து பிரகாசமாக காட்சி தருவாங்க. அடுத்து நிவேதனம் அப்படின்னு பார்க்கும்போது மண்ணுக்கடியில் விளையக்கூடிய நிலக்கடலை, சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, கேரட், பீட்ரூட் எது வேணாலும் நீங்கள் வந்துட்டு வைக்கலாம். அடுத்து நிறைய சக்கரை சேர்த்து பால் வைக்கலாம், பானகம் வைக்கலாம். இதெல்லாம் எதுவுமே வைக்க முடியல அப்படிங்கும்போது சுத்தமான தண்ணீரில் மஞ்சள் கலந்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கூட போதும். இவை தவிர தோல் நீக்காத கருப்பு உளுந்து வடை, நவதானிய அடை இந்த மாதிரியும் வந்துட்டு நீங்கள் வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்போ நீங்கள் சனிக்கிழமை நாளில் வழிபாடு செய்கிறதாக இருந்தால் நீங்கள் எள்ளுருண்டை இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் வீட்லேயே செஞ்சு வைக்கிறதோ இல்லை கடைகளில் வாங்கிட்டு வந்து வைக்கிறதோ அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவான விஷயங்கள். இப்போது இந்த பஞ்சமி அன்னைக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு தீபம் ஏற்றினா நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும், நம்முடைய இழந்த சொத்துக்கள் மீண்டு வரும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் சொல்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்க, பூஜையறையில் பயன்படுத்துகிற தட்டையே நீங்கள் எடுத்துக்கோங்க. அது நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க. அடுத்து ஒரு அகல் விளக்கு வந்து எடுத்துக்கோங்க. ஒரு முக்கியமான விஷயம், பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் கட்டாயம் வந்து ஐந்து சுடர் விட்டு எரியற மாதிரி தீபம் வந்து ஏற்றணும். அது ஐந்து முக அகல் விளக்கா இருந்தாலும் சரி, இல்ல சின்ன சின்னதா தனித்தனியா ஐந்து அகல் விளக்கா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி தான் ஏற்றணும். இப்ப நான் சொல்ற இந்த பரிகார தீபம் இருக்குது இல்லையா, இது வந்து அந்த ஐந்து அகல் விளக்குல ஒன்னு நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கனாலும் சரி, இல்ல தனியா ஒரு தீபம் ஏற்றி வச்சீங்கனாலும் சரி. ஏன்னா எந்த அளவுக்கு தீபங்கள் நம்ம ஏற்றமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை வந்து ஒளி வீசும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால எதுக்கு உங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு விளக்கு வந்து எடுத்து சுத்தம் பண்ணிக்கோங்க. அடுத்து டார்க் ப்ளூ கலரில், அதாவது கருநீலம்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது கருப்பு கலர் கிடையாது கருநீலம், டார்க் ப்ளூ, அந்த ப்ளூ கலரில் ஒரு துணி வந்து வாங்கிக்கோங்க. இப்போ லைனிங் கிளாத் பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபாய்க்கே உங்களுக்கு வந்து கிடைக்குது. அதில் வந்துட்டு நல்ல இந்த கருநீலத்தில் வந்துட்டு வாங்கிக்கோங்க. அதை வந்து சின்ன சதுர வடிவில் வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அதில் வந்துட்டு நீங்கள் வெண்கடுகு வந்து போடுங்க. இந்த வெண்கடுகு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் தவிடு பொடியாக்கக்கூடிய சக்தி வந்து கொண்டது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுவும் சனிக்கிழமை நாளில் இந்த வெண்கடுகை பயன்படுத்தணும் அப்படின்னா அபரிவிதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த துணிக்குள்ளே வந்து வச்சுக்கோங்க. நல்ல சின்னதாக ஒரு மூட்டை மாதிரி வந்து கட்டிக்கோங்க. எப்படி சனீஸ்வரருக்கு நம்ம எல் தீபம் ஏற்றுவோம் அதே மாதிரி வந்துட்டு இதையும் வந்து ஒரு மூட்டை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் வந்து ஊற்றுங்க. நெய் ஊற்ற தேவையில்லை, நல்லெண்ணெய் வந்து ஊற்றுங்க. இப்போ அதுக்குள்ளே இந்த மூட்டையை வச்சு நல்லா வந்து நல்லெண்ணெய் படும்படி நினைத்துருங்க. அதன் பிறகு இந்த மூட்டையவே வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து ஏற்றி வச்சுடுங்க. இப்போ இந்த மூட்டையை பார்த்த மாதிரியே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கணும்னு சொல்லி அம்மனிடம் வந்து நீங்கள் மனம் விட்டு வேண்டுங்க. இப்போ உங்களுடைய சகோதரியிடமோ அம்மாவிடமோ எப்படி மனம் விட்டு பேசுவீங்களோ அதே மாதிரி வந்து அந்த தீபம் எரிய எரிய நல்லா ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க. இது எரிஞ்சு முடிகிற வரைக்குமே இதை பார்த்துட்டே நீங்கள் வந்துட்டு வேண்டிக்கோங்க. இது எரியும் போது பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த வெண்கடுகானது வெடிக்க தொடங்கும். அது வெடிக்க தொடங்கும் அந்த நேரத்திலேயே உங்களை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய பாடைப்படுத்திட்டு இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் நீங்கும். அது நோயா இருந்தாலும் சரி, கடனா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி நீங்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதன் பிறகு இதை நீங்க தூக்கி கால்படாத இடத்துல போட்டுடலாம்.
அதே போல் அன்றைக்கி உங்களுக்கு சங்குப்பூ கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அந்த சங்குப்பூவை ஒரு அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் விளக்கேற்றக்கூடிய அந்த தட்டில் சுற்றிலும் வந்து அலங்காரத்திற்காக வச்சு நடுவில் ஒரு அகல் விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறதும் சிறப்பான பலனை கொடுக்கும். இப்போ வெண்கடுகு தீபமும் ஏற்றி இந்த மாதிரி சங்குப்பூ தீபமும் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஏற்றலாம். ஏன்னா ஒன்றுக்கு ரெண்டாக நம்ம பண்ணும்போது நமக்கு அதிகமான பலன் தான் கிடைக்க போகுது. அதனால் நீங்கள் அந்த மாதிரியே வந்து பண்ணலாம். இல்லைன்னா அந்த சங்குப்பூ தீபத்துக்கு ஸ்கிப் பண்ணிட்டு இந்த வெண்கடுகையாவது நீங்கள் வந்துட்டு பண்ணுங்கள். நான் முன்கூட்டியே வீடியோ போட்டதுனால இது வரைக்கும் உங்கள் வீட்டில் வெண்கடுகு இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போய் பார்த்தீங்கனாலும் கிடைக்கும். இப்போல்லாம் நிறைய கடைகள்லேயே வந்துட்டு விற்கிறாங்க. இது தவிர நாட்டு மருந்து கடைகளில், ஆன்லைன் ஷாப்பிங்கில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு கிடைக்குது. மறக்காமல் வாங்கி வச்சுக்கோங்க. அது நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலும் வந்து வராது. அதனால் அதை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இன்னும் இந்த ஆவணி மாதத்திற்குண்டான வளர்பிறை பஞ்சம் குறித்து நிறைய வந்து உங்களோட ஷேர் பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.